வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈசி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆன் இங்கிலீஷ் பார்க்க போறோம். ஏற்கனவே கிரீக், லாட்டின், பிரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே தனி வீடியோவா பண்ணி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. டியூரிங் த மிடில் இங்கிலீஷ் பீரியட் குவைட் அ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் பாரோட் ஃப்ரம் இட்டாலியன் அண்ட் ஸ்பானிஷ். ஸோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம். Words borrowed from Italian during the Renaissance period were mostly connected with fine arts and warfare. So fine arts appadina nun kalaigal, warfare por murai. So idha base panni nariya words vandha Italian la irundhu English ku vandirukku. So example words enna enna nu paathukonga, oru thadava go through pannikonga. Later borrowings were, so Renaissance ku appuram enna enna words English ku vandirukku appadinu kuduthirukken. The most recent words are fascism and fascist from Italian. Fascism அப்படினா பொது உடைமை எதிர்ப்பு கொள்கை. Fascist வந்து பொது உடைமை எதிர்ப்பு கொள்கை உடையவர்கள், சரிங்களா? So இதெல்லாம்மே recent borrowings from Italian. அடுத்து Spanish influence பார்க்கலாம். Most of the Spanish words came through trade, commerce and war. வர்த்தகம், வணிகம், போர். இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ், ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ காக்ரோச் வந்து ஸ்பானிஷ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, த பல்க் ஆஃப் த ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் கேம் இன் டு இங்கிலீஷ் ஃப்ரம் த மிட் 16th டு மிட் 17th செஞ்சுரி. இட் மே பி நோட்டட் தட் அமெரிக்கன் இங்கிலீஷ் கண்டெய்ன்ஸ் மோர் ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் தேன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் நிறைய ஸ்பானிஷ் வேர்ட்ஸ் இருக்கு. Dutch influence. In the Renaissance period, many loan words from Low German came to English. So, Indo-European family, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So, Low German இருந்து என்ன லாங்குவேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have Dutch, Flemish and the dialects of North Germany. Words relate to seafaring and trade. ஸோ சீ ஃபாரிங், கடற்பயணம், ட்ரேட், வர்த்தகம். ஸோ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் பாருங்கள். ஸ்கிப்பர், யாச்சட், கிளாக், ஸ்மாக், ஸ்லூப், க்ரூஸ், ட்ரெக், பாய், ஸ்பூட், ஸ்மக்கல். ஜெர்மன் இன்ஃப்ளூயன்ஸ். வி கேன் ஃபைண்ட் வெரி ஃபியூ ஜெர்மன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ கிட்டர் கார்டன், ஃப்ரோபல் வந்து ஹீ இஸ் அ ஜெர்மன் பெடகாக், அவர் தான் வந்து இந்த கிண்டர் கார்டன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மினரலஜி, மெனி வேர்ட்ஸ் ரிலேட் டு மினரலஜி அண்ட் அதர் சயின்சஸ். மினரலஜினா கனிமவியல். வேர்ட்ஸ் ரிலேட்டிங் டு மிலிட்ரி ஸ்பியர். ஸோ இந்த வேர்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸில் ஜெர்மன்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. மெனி பாரோயிங்ஸ் ஃப்ரம் ரஷ்யா வேர் இன் த லாஸ்ட் 50 இயர்ஸ் ஓயிங் டு த வெரி கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நியூ சோவியத் சிவிலைசேஷன். ஸோ 50 இயர்ஸாக ரஷ்யன் வேர்ட்ஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்துட்டுருக்கு. வேர்ட்ஸ் ஃப்ரம் அராபிக். It was by way of Arabs or Moors of Spain and of Arabic-speaking great medieval centers of science and culture that important technical terms came into English in the later Middle Ages. So, Arabic words later Middle Ages la vandirukku. Adho enna terms nu parunga, technical terms. Okayla? So we have orange, lemon, fakir, imam, haram, allah, fuqa, madrasa, alkali, algebra, parda, almanac, elixir, alchemy, muslim, islam, camphor, mosque, giraffe, sorbet, minaret, etc. So idellame arabic la irundhu borrow panna words. Hebrew words. Hebrew has contributed many religious terms. So religious terms irundhu Hebrew la irundhu vandirukku. Next comes Indian influence. Indian words are found in English as early as the 17th century. So enna na word nu parunga, beham, bungalow, cot, indha mari sila words vandirukku. But it was in the 19th century when British imperialism was in its peak in India, large number of Indian words came into English. So 19th century la dhaan neraya words, Indian words British adha English language la enter aayirukku. So parunga, calico, curry, pajamas, patties,
साहिब, नबाब, चटनी, गन्नी, लूट, जंगल, महाराजा, शैम्पू, बैंगल, चिट, मोक्षा, भक्ति, अवतार, कर्मा, योहा, स्वस्तिका. वर्ड्स फ्रॉम अदर कंट्रीज. सो मलाय, मलायल இருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜப்பான், ஸோ கராத்தே, ஜூடோ இதெல்லாம் ஜாப்பனீஸ் வேர்ட். அதே மாதிரி சைனா பாருங்கள், மாண்ட்ரின், ரிக்ஷா, சில்க் டீ. ஸோ ரிக்ஷாலாம் ஆக்சுவலி இட்ஸ் வேர்ட் ஃப்ரம் சைனா. ஆஸ்திரேலியா, பூமரங், கேங்க்ரோ, பஜ்ரகா. பஜ்ரகா இட்ஸ் அ டைப் ஆஃப் பேர்ட், ஒரு நல்லா பிரைட் கலர் பேர்ட் அது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.